காலத்தில் ஓர் இடத்தில் வீரசூர பராக்கிரமம் உள்ள ஒரு பூனை இருந்தது. அங்கு இருந்த எலிகளை வேட்டையாடிதான் அந்த பூனை வாழ்ந்து கொண்டிருந்தது. ஐயோ அண்ணா, என்ன கொன்னுறாதீங்க. இப்படியாக நாட்கள் நகர்ந்து சென்றது. காலங்கள் மாற பூனைக்கு வயதாகிவிட்டது. அதனால் அது எலிகளை பிடிக்க முடியாமல் போனது. திட்டம் இவராக அந்த பூனை ஒரு சன்னியாசி போன்று வேடம் அணிந்து எலி வலையின் பக்கம் இருக்கிற பாறை மீது அமர்ந்து தியானம் செய்வது போல் நடித்தது. ஓம் க்ரீம் மியாவ் மியாவ் ஓம் க்ரீம் மியாவ். இந்த சத்தம் எங்க இருந்து கேக்குது? உனக்கு விஷயம் தெரியுமா? நம்ம குடியிருக்கிற இந்த பொந்துக்கு பக்கத்திலேயே ஒரு பூனை சன்னியாசி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. ஐயோ, நம்மள கொல்ல போறாங்களா? அது அந்த பாறை மேல ஏறி கண்ணை மூடிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு, எதையோ உளறிக்கிட்டே இருக்கு. அப்படின்னா நம்ம அந்த பூனை சன்னியாசிய ரொம்ப கவனமா கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படியாக எலிகள் அனைத்தும் சேர்ந்து அந்த பூனை சன்னியாசியை காண அனைத்தும் வலையை விட்டு வெளியே வந்தது. நான் அந்த பூனை சன்னியாசி இருந்த பக்கமா நடந்து போனேன், ஆனாலும் அவ என்ன பிடிக்கவே இல்ல. அப்படினா நான் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துறேன். அவன் சொன்னது சரிதான். நான் அது கிட்ட போய் தட்டி பார்த்தேன். நானும் அத கவனிச்சேன். பூனை சன்னியாசி, இனி நம்மள அது அட்டாக் பண்ணாது. மியாவ் ஓம் க்ரீம் ஆ மியாவ் க்ரீம் ஓம் க்ரீம். எலி குழந்தைகளே, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. நான் இனிமே உங்க யாரையும் பிடிச்சு தின்ன போறது இல்ல. உங்க எல்லாரையும் எல்லா விதமான ஆபத்துல இருந்தும் காப்பாத்துறதுக்கு தான் நான் இங்க இப்போ வந்திருக்கிறேன். நான் ஏராளமான எலிகளை கொன்று சாப்பிட்டு இருக்கிறேன். நான் செஞ்ச அந்த பாவத்தின் காரணமா தான் இப்போ முழு சன்னியாசியா மாறி இருக்கிறேன். இந்த காடு இருக்கிற இடத்துல அமைதியை கொண்டு வர்றதுதான் என்னுடைய லட்சியம். எல்லா எலி குழந்தைகளும் வந்து என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு போங்க. இப்படியாக எல்லா எலிகளும் பூனை சன்னியாசியிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டிருந்தது. திடீரென்று ஒரு நாள் சன்னியாசியிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு எலிகள் விடை பெற நினைக்கும் போது, குழந்தைகளே, எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே நில்லுங்க. என்ன விஷயம் சுவாமி? உங்களுக்கு ஒரு ஆபத்து ஏற்பட போகுது. ஐயோ, என்ன ஆபத்து அது சாமி? அங்க கிழக்கு பக்கத்துல இருக்கிற மலைப்பகுதியில இருந்து உங்களை தேடி ஒரு எது வந்துகிட்டே இருக்கிறான். நான் அத ஞானக்கண்ணில பார்த்தேன். சாமி, நாங்க இனி என்னதான் பண்றது? ஏய், பயப்பட வேண்டாம். நாம ஆபத்து இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு பூனை நடத்திடலாம்.
என்ன பூனையா? அது இல்ல, பூஜை பூஜை. அதுக்காக நீங்க ஒவ்வொருத்தரா என்னுடைய ஆசிரமத்திற்குள்ள வரணும். முக்கியமான விஷயம், நீங்க யாருக்கும் பயப்படாம இந்த காட்டுக்குள்ள சந்தோஷமா தெரியலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா சுவாமி? நிஜமாவே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு சுவாமி. நாங்க ஒவ்வொருத்தரா உங்க ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்துடுறோம். அப்படி ஒவ்வொரு நாளும் சத்ரு சம்ஹார பூஜைக்காக ஒவ்வொரு எலிகளும் பூனை சந்நியாசியின் ஆசிரமத்திற்கு வந்து கொண்டு இருந்தார்கள். வா மகனே, உள்ளே வா, பயப்படாமல் வா. பிறகு பூனை சந்நியாசியின் ஆசிரமத்திற்கு சென்ற எலிகள் திரும்பி வரவே இல்லை. திரும்ப வராததினால் சில எலிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. பூஜைக்கு போன நண்பர்கள் யாரையுமே அந்த முனிவர் ஏன் திரும்பி அனுப்பாம இருக்காரு? ஒருவேளை அந்த பூஜைகள்லாம் முடிஞ்சிருக்காதோ? நாம அந்த சுவாமிஜியோட ஆசிரமம் வரைக்கும் போயிட்டு வரலாமா? அதனால் எலிகளின் கூட்டத்தில் சில பேர் பூனை சன்னியாசியை காண முடிவு செய்தார்கள். மியாவ் க்ரீம் ஓம் க்ளீம் மியாவ் 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 ஓம் க்ரீம் மியாவ். சுவாமிஜி, உங்ககிட்ட பூஜைக்கு வந்தவங்க யாரும் திரும்ப எங்ககிட்ட வரவே இல்லை. ஆசிரமத்துக்கு வந்தவங்க எல்லாரும் ஆழ்ந்த பூஜையில இப்போ ஈடுபட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் கூடிய சீக்கிரம் வந்துடுவாங்க. உங்களுக்கு பயமே வேண்டாம். நண்பர்களே, எனக்கு என்னமோ இதுல கோல்மால் வேலை இருக்க மாதிரி தெரியுது. அப்படின்னா அதை எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும். அப்பொழுது மூன்று எலிகளும் ஒன்றாக சேர்ந்து பூனையின் ஆசிரமத்திற்கு சுரங்கப்பாதை தோண்டின. ஒரு வழியா ஆசிரமத்திற்குள் போய் சேர்ந்தனர். அங்க போன பிறகு எலிகள் பார்த்தது, அடடா, அவன் நம்ம விஷயத்துல மிகப்பெரிய சதி செஞ்சிருக்கான். நம்ம கூட இருந்தவங்க எல்லாத்தையும் அந்த பூனை சாமியார் கொன்னு தின்னுட்டான். ஏமாத்து பேரொளி, அவனுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்தே ஆகணும். அந்த பூனை சன்னியாசிக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்க எலிகள் முடிவு செய்தது. அதுக்காக எலிகள் ஒரு பிளான் செய்தது. அடுத்த நாள் அன்று இரண்டு எலிகள் பூனை சன்னியாசியின் ஆசிரமத்திற்கு சென்றன. சுவாமி, எங்களோட குழந்தைகளை உங்க கையில ஒப்படைச்சிடலாமே தான் நாங்க இப்ப வந்திருக்கோம். எங்க இந்த சின்ன குழந்தைகளுக்காக நீங்க ஒரு பூஜை நடத்தணும். எனக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டமான நாளா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் உங்க குழந்தைகளை என்கிட்ட கூட்டிக்கிட்டு வந்திருக்கீங்க. யாருக்கு அதிர்ஷ்டம்? எனக்கு இல்ல, உங்களுக்கு தான் அதிர்ஷ்டம்னு சொல்ல வந்தேன். டங்கு கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு. பெரிய சத்துரு தோஷமா இருக்குதே, நான் போய் அந்த தோஷத்துக்கு ஒரு முடிவு கட்டிட்டு வந்துடுறேன். எலிக்குட்டிகளுடன் பூஜை செய்வதற்காக உள்ளே சென்ற சன்னியாசி பூனை கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வெளியே ஓடி வந்தது. சுவாமிஜி, என்ன ஆச்சு? சத்துரு தோஷம் முடிவுக்கு வந்துருச்சா? பூனை சன்னியாசிக்கு அவர்கள் கொடுத்தது ஒட்டி பிடிக்க கூடிய அரக்கை. இது அந்த பூனைக்கு தெரியாது. வாங்கி குடிக்க வந்த திருட்டு பூனை.
கிராமத்துல ரெண்டு பூனை குட்டிங்க இருந்துச்சு. வெள்ளையனும் கருப்பனும். அவங்க ரெண்டு பேரும் பெரிய குறும்புக்காரங்களா இருந்தாங்க. எல்லா வீட்லயும் போய் திருடி சாப்பிடுறதுதான் அவங்களோட வேலை. அப்படி ஒரு நாள் வெள்ளையனும் கருப்பனும் ஒரு வீட்டுக்கு திருடி சாப்பிட போனாங்க. அவங்களுக்கு அங்க இருந்து ஒரு பணியாரம் கிடைச்சது. கிடைச்ச பணியாரம் எடுத்து வெளுப்பனும் கருப்பனும் வெளிய ஓடினாங்க. பணியாரம் பங்கு போடவும் முடிவு பண்ணாங்க. அப்படி அந்த கருப்பன் ரெண்டா பங்கு போட்டான். அப்போ ஒரு துண்டு பெருசும் ஒரு துண்டு சின்னதும் ஆச்சு. பெரிய பணியார துண்டுக்காக ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க. ஒரு குரங்கு கூட்டி மரத்து மேல உட்காந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருந்துச்சு. அவன் கீழே இறங்கி வந்து பூனங்க கிட்ட சொன்னான், நண்பர்களே, உங்களோட பிரச்சனையே நான் தீர்க்கிறேன். ஒன்னு பெருசு ஒன்னு சின்னது, இது நான் உங்களுக்கு சமமா பங்கு போட்டு கொடுக்கறேன். இது கொஞ்சம் பெருசா இருக்கு. இந்த புடிங்க. இது கொஞ்சம் பெருசா இருக்கு. இப்ப சரி பண்றேன். இப்போ சரியாவலே.
அப்படி குரங்க அவங்களை ஏமாத்தி அத முழுவதும் சாப்பிட்டான். அப்புறம் பக்கத்துல உள்ள மரத்துல ஏறி உட்கார்ந்தான். ஏமாந்த பூனை குட்டிங்க தலைய தொங்க போட்டு போனாங்க. பதுங்கி வருது பூனை பெரிய வரையன் பூனை, மீசையாட்டி வாலை தூக்கி புலிய போல ஒரு பூனை. பதுங்கி பதுங்கி வருது பூனை பெரிய வரையன் பூனை, மீசையாட்டி வாலை தூக்கி புலிய போல ஒரு பூனை. பிடிக்கும் பூனா பாத்திரங்களை போய் உருட்டும் பூனா, எலிய போய் பிடிக்கும் பூனா பாத்திரங்களை போய் உருட்டும் பூனா, பால் குடிக்கும் திருட்டு பூனா, காலை சுரண்டு திருட்டு பூனா. பதுங்கி பதுங்கி வருது பூனை பெரிய வரையன் பூனை, மீசையாட்டி வாலை தூக்கி புலிய போல ஒரு பூனை. பதுங்கி பதுங்கி வருது பூனை பெரிய வரையன் பூனை, மீசையாட்டி வாலை தூக்கி புலிய போல ஒரு பூனை.